ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வாழ்ற இந்த உலகம் நம்முடைய நாடா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் மோசமான ஒரு நிலைமைக்கு நேரா போயிட்டு இருக்கு. எந்த விதமான பாதுகாப்பும் இல்ல. துப்பாக்கி கலாச்சாரம், டெரரிசம், நடத்தல்கள், பாலியல் பலாத்காரங்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்முடைய நாட்டில் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம தான் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தினுடைய சேஃப்டியை, நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட சேஃப்டியை நாம தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான நம்முடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய 5 ஸ்கில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கில் நம்பர் 1 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக். அதாவது நீங்கள் ஒரு கேர்ளாக இருக்கலாம், இல்லை பாயாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாம் வாழ்கிற நாட்டில் வந்து கண்டிப்பாக செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் வந்து ரொம்ப தேவையான ஒன்று. எல்லாருமே பேசிக்கான செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு காரியம். செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் எதுக்காக தேவை அப்படின்னா, நீங்கள் ஒரு பொண்ணாக இருப்பீங்க, ஒரு ஒர்க் பிளேஸுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, அந்த நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட யாராவது கலாட்டா பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுற நேரத்தில் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நம்மையும் நம்முடைய ஃபேமிலியை வந்து பாதுகாக்கிறதுக்கான விஷயம்தான் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக். எதனால் அப்படின்னா, நாம் வாழக்கூடிய நாடு வந்து மனித உயிருக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நாடு. இப்போ நீங்கள் யூரோப்பில் வாழ்கிறீங்க, நெதர்லாண்ட், சுவிட்சர்லாந்தில் வாழ்கிறீங்கன்னா அது வேறு விஷயம். அங்கே வந்து மனித உயிருக்கு, சட்டத்துக்கு வந்து அங்கே மதிப்பு இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஸோ நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே நல்லது. செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ்னால் இப்போ நிறைய ஸ்கூலில் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு அதுக்கு வந்து கிளாஸுக்கு தான் போய் படிக்கணும் அப்படி இல்லை. யூடியூப்லேயே வந்து அதுக்கான நிறைய கோர்சஸ், நிறைய சேனல்ஸ் வந்துருக்கு, அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் அதிலேயே படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது என்ன ஸ்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஊர்களில், கிராமங்களில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா, பிள்ளை சின்ன வயசுல வளர்கிறதுலேருந்து 3 கலைகள் வந்து அவன் கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். ஒன்று வந்து நீச்சல், அதுக்கப்புறம் 2வது வந்து மரையேற தெரிஞ்சிருக்கணும், 3வது வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மரையேறது எதுக்கு அப்படின்னா, ஒரு கரடி ஏதாவது காட்டு வழியாக போயிட்டுருப்பீங்க, ஒரு கரடி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா தப்பிக்கிறதுக்காக மரையேறணும். சைக்கிள் எதுக்கு அப்படின்னா, திடீர்னு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணும்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமான பார்க்க போகிற ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விம்மிங் ஸ்கில். இயற்கை சீற்றங்களும் வந்து எப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்முடைய சேஃப்டியை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கணும். பொதுவாகவே கிராமத்தில் வாழ்கிற பசங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் அவங்க வந்து சின்ன வயசில் படிச்சிருவாங்க. பட் இந்த சிட்டிஸில் இருக்கக்கூடிய பசங்க வந்து அதிகமாக ஸ்விம்மிங் எதுவுமே தெரியாது. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே வந்து ஸ்விம் பண்ண கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து கடலில் எல்லாத்துலேயுமே நான் நீந்துவேன், எனக்கு நல்லா நீச்சல் தெரியும். 1 2 3 யார் ஏமாத்தனா, நானும் குளிக்கத்தானே போகிறேன். எப்படி இங்கே பாரு. ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல ஒரு ஏரி ஏரி கரை ஓரமாக நடந்து போகிறேன், திடீர்னு கால் ஸ்லிப் ஆகிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன் அப்படின்னா, எனக்கு நீச்சல் தெரியும். எவ்வளோ நம்ம நியூஸ் பேப்பரில் எவ்வளோ செய்திகள் பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் ஆற்றுல விழுந்து இறந்துடுறாங்க, கடலில் விழுந்து இறந்துடுறாங்க, இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கு. அதனால ஸோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி நீச்சல் கண்டிப்பாக பழகிக்கோங்க. நம்ம இடத்துல, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெஸ்ட் இடம், ஸ்விம்மிங் படிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் இடம்னு பார்த்திங்க அப்படின்னா, பேச்சிப்பாறை டேமுடைய உள் ஏரியா. அதுக்குள்ளே போய் நீங்கள் நீச்சல் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, சூப்பரான ஏரியா. அப்படின்னா ரொம்பவே ஸ்லோப்பாக இருக்கும் அந்த டேம் உள் சைடு. அங்கே குளிக்க போனீங்க அப்படின்னா நீச்சல் சூப்பராக படிக்கலாம். ஸோ உங்கள் பசங்களுக்கு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நீச்சல் படித்து கொடுங்க, அது ரொம்பவே யூஸ் ஆகிற ஒரு ஸ்கில். 3வது ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து, உங்களுக்கு இப்போ தமிழ் தெரியும் அப்படின்னா, ஒரு லோக்கல் லாங்குவேஜ் கூட, ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜும் ஒரு லோக்கல் லாங்குவேஜும் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. மலையாளம் படிங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கன்னா மலையாளம் கண்டிப்பாக படிங்க, யூஸ் ஆகும். அடுத்து இங்கிலீஷ் பேசிக்ஸாவது படித்து வச்சுக்கோங்க. ஹிந்தி, இந்தியாவை பொறுத்த மட்டும் ஹிந்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. அப்போ வந்து நம்ம நிறைய மாநிலங்கள் ஃபுல்லாக வந்து ஹிந்தி தான் பேசுகிறாங்க, அது ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து நீங்கள் வேறு ஒரு மாநிலத்துக்கு வந்து நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, அங்கே ஏதோ ஒரு பிளேஸில் வந்து ஒரு ரஷ்ஷான பிளேஸில் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட போயிட்டுருக்கீங்க, அங்கே வந்து நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஆட்கள்கிட்ட பேசிக்கான திங்ஸ் வந்து சொல்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹிந்தியை தவிர வேறு எந்த லாங்குவேஜஸும் அவங்களுக்கு தெரியாது, ஈவன் இங்கிலீஷ் கூட அவங்களுக்கு தெரியாது, அப்படி நிறைய பிளேசஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா மலையாளம் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படித்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். 4வது என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து எவ்வளோ விதமான கடத்தல்கள், எவ்வளோ பிள்ளைகள் மிஸ் ஆகி போகிறாங்க, இப்படி எவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து
நம்ம என்ன பண்ணோம் அப்படினா நம்மளோட எப்பவுமே வந்து ஒரு ஐடி கார்டு இல்ல ஒரு ஆதார் கார்டு இல்ல உங்களுடைய டிரைவிங் லைசென்ஸ் நீங்க எங்க போனாலும் உங்களுடைய ஐடென்டிட்டிக்காக ஏதோ ஒரு கார்டு இல்லனா உங்க காலேஜ் ஐடி கூட இருந்தா கூட போதும் ஏதோ ஒரு கார்டு வந்து எப்பவுமே உங்க பாக்கெட்ல இருக்குறது வந்து ரொம்பவே நல்லது அப்ப நீங்க எங்க மிஸ் ஆனாலும் உங்களை சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம் உங்களுடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சி உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து உங்க தகவலை சொல்லலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படினா நம்பர்ஸ் போன் நம்பர் வந்து கண்டிப்பா நீங்க மெமரைஸ் பண்ணனும் ஒரு மூணு நம்பராவது நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும் அது நீங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி ஸ்கூல் படிக்கிற பையன்மாரா இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து இது அசால்ட்டா நம்ம நினைச்சு விட்டுருவோம் பெரிய ஆட்கள் கூட உங்க ஹஸ்பண்டோட நம்பர் இல்ல உங்க மனைவியோட நம்பர் இல்ல உங்க அப்பாவோட உங்க அம்மாவோட நம்பர் பிளஸ்ஸா உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒருவரோட நம்பர் உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் அப்படின்னு ஒரு மூணு நம்பராவது மினிமம் வந்து உங்க மைண்ட்ல வந்து மெமரைஸ் பண்ணி வைங்க அப்பதான் நீங்க எந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டினா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் அதை தெரியப்படுத்தி உங்களை வந்து அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வந்து அது ஒரு சூப்பரான வழி அது மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து மொபைல் போனை நம்பி வந்து கண்டிப்பா போகாதீங்க நானும் இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை மாட்டியிருக்கிறேன் அந்த அட்ரஸை வந்து கரெக்டாக கேட்டு ஒரு பேப்பரில் குறித்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் போங்க எதனால் அப்படின்னா நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு தெரியாத இடமா இருக்கும் உங்கள் மொபைல் ஃபோன் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து அவங்கள கண்டுபிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சேர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பத்திரம் அவங்ககிட்ட எப்போவுமே இருக்கட்டும் இதை குறித்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க அஞ்சாவது நம்ம என்ன ஸ்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்த எல்லா ஸ்கில்லும் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுதான் வந்து நம்முடைய உயிரையும் நம்முடைய வாழ்க்கையும் வந்து பாதுகாக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கும் கடவுளுக்குமான தொடர்பு வந்து ரொம்ப முக்கியம் அதாவது எப்பவுமே வந்து ஆண்டவரோட டச்ல இருங்க நீங்க எப்பவுமே வந்து ஆண்டவரோட ப்ரேயர்லையும் டெய்லி வந்து கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுங்க அப்போ வந்து கண்டிப்பா எந்த விதமான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் உங்களுக்கு வராது எந்த விதமான தீமையும் உங்களுக்கு வராம ஆண்டவர் வந்து உங்களை கண்டிப்பா பாதுகாப்பார் அது எப்படி அப்படின்னா நீங்க வந்து டெய்லி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட எதுக்கு கனெக்ட் பண்றீங்க வாட்ஸ்அப்ல வந்து சும்மா ஜஸ்ட் ஒன்னு இல்லைனா கூட சாப்பிட்டியாடா தூங்கினியா இப்படி எல்லாம் கேட்கறோம் எதுக்கு அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அந்த பாண்டை வந்து நல்லா இன்னும் இது பண்றதுக்காக தான் நம்ம அப்படியே மெசேஜ் பண்றோம் இதே மாதிரி தான் நம்ம ஆண்டோர் கூடயும் டெய்லி வந்து நம்ம டச்ல இருக்கணும் அதாவது காலையில சாயங்காலம் எப்ப எல்லாம் நமக்கு டைம் கிடைக்கோ அப்ப எல்லாம் ஆண்டோருடைய சமூகத்தில் போயிருந்து ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு இந்த மாதிரிப்பட்ட தீமை எனக்கு வராதபடி பாதுகாத்தலைங்க இந்த மாதிரிப்பட்ட ஒருவேளை நீங்க ஏதாவது நோயில இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்கலாம் ஏதோ ஒரு மாற்ற முடியாத சூழ்நிலையில இருக்கலாம் எத்தனையோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் இந்த சூழ்நிலையில எல்லாம் ஆண்டோரை நீங்க நினைச்சு அந்த நேரத்தில் வந்து நீங்க பிரேயர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா யார் உங்களுக்கு அந்த நேரத்தில் உதவ முன் வராட்டாலும் ஆண்டவர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார் இதுதான் அஞ்சாவது ஸ்கில் உங்களுக்கும் ஆண்டவருக்குமான கனெக்ஷனை வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்ப எந்த தீமை உங்களுடைய வாழ்க்கையில வராதபடி ஆண்டவர் பாதுகாப்பார் ஸோ காய்ஸ் இந்த அஞ்சு ஸ்கில்லுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்னும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பால் ஜோதம்.